வாங்க, இன்னைக்கு ஆர் மஞ்சுளாஸ் கிச்சன்ல லஞ்சுக்கு என்ன குழம்பு என்ன பொரியலுங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் புளி கூட்டு பார்க்க போறோம். அது பாருங்க, கத்திரிக்காய் நான் காம்புல இருந்து அறுத்து பாருங்க, இவ்வளவு நீளமா காம்பு விட்டு அறுத்து ரெண்டா கீறி உப்பு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு கடாயை வச்சிருக்கேன். இப்போ இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெயில கத்திரிக்காய் போட்டிருக்கேன், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இதை எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணுங்க. நல்லா மூடி மூடி வச்சுட்டோம்னா நல்லா அதுவாக ஒரு பக்கமாக வதங்கி வதங்கி வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் உள்ள அடுப்பில் கத்திரிக்காயை வேக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சின்ன பேன் இதில் வச்சுருக்கேன். இதில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கான தேவையானதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எண்ணெய். இதில் சின்ன வெங்காயம் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி திக்காக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும், தக்காளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சோம்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், ஒரு ரெண்டு மூணு மிளகு, ரெண்டு மூணு போடுங்க போதும். ரெண்டு மூணு வரமல்லி. இதோடு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு அந்த சோம்பு வாசம் வரவுமே இதை இறக்கிடலாம். சோம்பு கொஞ்சம் இதானவுடனே வாசம் வந்துடும். இதை இறக்கி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதோடு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போடலாம். இதை பாருங்க, நம்ம இதை அப்படியே இதோட ஒரு தேங்காய் சில் ஒரு பத்த தேங்காய் போட்டு நல்லா இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இதில் நம்ம இப்போ என்னென்ன போட்டுக்கணும், வெங்காயம், தக்காளி, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் மல்லி, கால் ஸ்பூன் மிளகு, அது மட்டும்தான் போட்டுக்கோம். இது வந்து நான் கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணாம்னு சொன்னால் வெறும் மிளகாய் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்களா, அது மட்டும் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க எப்பயும் போல் மல்லித்தூள், சீரகத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த தேங்காய், இந்த தேங்காயும் சேர்த்து போட்டு இதில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளை கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சுங்க. நல்லா பார்த்தீங்களா, அது மாதிரி சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலையே நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அதே எண்ணெயில் கடுகு உளுந்து போட்டிருக்கேன், வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பில, இதில் ரெண்டு மூணு தட்டி வச்ச வெங்காயம், இல்லாட்டி பிடிச்சி அரைஞ்ச வெங்காயம் தாளிக்கிறது. பாருங்க, ரெண்டு வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கருகணும். அந்த கருகல் வாசம் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த குழம்போட மனம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சில பேர் வெங்காய வடகம் வச்சுருக்கோம்ல, அந்த வடகம் கூட பிச்சு போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வெங்காய வடகத்துக்கு பதில் தான் நான் இப்போது இந்த மாதிரி நல்லா கருக வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா ஊற்றுறேன். நல்லா அலசி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் புளி தண்ணி ஊற்றிடலாங்க. உங்களுக்கு புளி தேவையான அளவு புளி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு சில வீட்டில் புளிப்பாக சாப்பிடுவீங்க, ஒரு சில வீட்டில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். கொதிக்கட்டும் நல்லா, இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா குழம்பு கொதித்து சுற்றி எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே
வதங்கட்டும். நம்ம இதுக்கு சைட் டிஷ் வந்து என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, அதுக்கு சைட் டிஷ் வந்து நான் இப்போ பாலாக்கீரை முட்டை பொரியல் பண்ண போறேன். இப்போ இதில் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதல்ல முட்டை மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கங்க. வெறும் முட்டை மட்டும்தான். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நல்லா இதை பொறிச்சு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சம் இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து நாட்டு முட்டைங்கிறதுனால கொஞ்சம் வாடை அடிக்கும். அந்த வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பொடி இதெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகம் மல்லி சாரி சீரகமும் மிளகும் போட்டு இதை நல்லா உப்பும் போட்டிருக்கேன். இதை தனியாக ஒரு நல்லா பொறிச்சு ஒரு சின்னத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொழு பொழுன்னு வந்துடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதுலேயே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன், வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் மிளகாய் போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காய மிளகாய் வதங்குவோம். பாலாக்கீரை இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்மளுக்கு கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம முட்டையை போடணும். அது வரைக்கும் நீங்கள் முட்டை பொறிச்சு வச்சதை போடவே கூடாது. ஏன்னா போட்டோம்னா கவுச்சோட வந்துடுங்க, சாப்பிடவே முடியாது. ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறது, அதனால் மத்தியானம்லாம் ரொம்ப வாடம் வந்துடும். அதனால் நல்லா சூடு நல்லா இதெல்லாம் இதானதுக்கப்புறமா போடணும். தண்ணி இதே இருக்கக்கூடாது. இப்போ முட்டையை போட்டு நம்ம பரட்டி விட்டுடலாம். இதில் தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் பூ விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட், நல்லா தான் இருக்கும். ஆனால் மத்தியானம் நம்ம பாக்ஸ் கொண்டு போகிறதுனால கெட்டு போயிடுச்சுன்னா சிரமம்னா நான் தேங்காய் பூ போடலை. இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு இது நம்ம இதை கிண்டி விட்டு இறக்கிடலாம். முடிஞ்சு இது பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பாலாக்கீரை முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.